என்னோட பேரு வந்து கே சாப்ளின் சுந்தர் கொஞ்சம் தனித்துவமா இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளை திட்டணவங்க எல்லாத்தையும் ஏதாவது ஒன்னு பண்ணி சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு தோணுச்சு ஒலிவலி ஸ்டுடியோஸ் நேயர்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வணக்கம் என்னோட பேர் வந்து கே சாப்ளின் சுந்தர் சொந்த ஊர் பெருநாளி அப்படின்னு சொல்லி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது இப்போது இங்கே சென்னையில் இருக்கேன் நம்ம சாலி கிராமத்தில் சினிமாவுக்காக சென்னை வந்திருக்கேன் நம்மளுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் தனித்துவமாக இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து அப்படியே வளர்ந்துட்டேன் ஏதாவது பண்ணணும் பண் நம்ம மட்டும் தனியாக தெரியணும் பத்தில் ஆளாக இருக்காமல் ஒரு ஸ்டேஜ் ஏறணும் அப்படின்னா நம்ம தனியாக தெரியணும் அப்படின்ற ஒரு மன மனநிலை எனக்கு சின்ன வயசுலேருந்து அதை நான் ஒரு எண்ணமாகவே கடைப்பிடிச்சிட்டு வரேன் அப்படி இருக்கிறப்போ நான் வந்து ஸ்கூல் லைஃப்லாம் எனக்கு நம்ம ஊர்லேயே படிச்சுட்டேன் அப்புறம் நீராவியில் மற்ற லெவன்த்து டுவெல்த்து படித்தேன் இதெல்லாம் படிச்சுட்டு திருச்சியில் இருக்கிற கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி அங்கே போய் மூணு வருஷம் மிருதங்கத்தில் டிகிரி முடித்தேன் அங்கே இசை மற்றும் நடனம் இதில் டிகிரி கோர்ஸ் அங்கே இருக்குது அங்கே தான் படித்தேன் அப்படி பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு தனித்துவம் அப்படின்ற ஒன்று இருந்துச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஏதாவது ஆனால் டெய்லி ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதாவது வித்தியாசமாக நம்ம மற்றவங்களை கவர்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் பண்ணிகிட்டே இருப்பேன் அந்த மாதிரி நேரத்தில் எங்கள் காலேஜில் வந்து முகர்சங் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருந்தாங்க இதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு இதுக்கு பேர் வந்து முகர்சங் இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க இது வந்து கர்நாடக கச்சேரி கச்சேரிகளில் அதிகமாக இதை யூஸ் பண்ணுறாங்க இது வந்து இப்போது உதாரணத்துக்கு அஸ்ஸாம் மாநிலத்தில் வந்து ககனா அப்படின்ற ஒரு சொல் போட்டு பேர் போட்டு சொல்கிறாங்க அப்படி ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு மாதிரி இப்போது நாமுளவு அப்படின்னு சில பேர் சொன்னாங்க இது வந்து எனக்கு தெரியாமல் அதாவது தெரியாமல் நான் நிறைய இடத்துல இந்த பேரை தப்பாக சொல்லிட்டேன் அப்போ அவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு வந்து நாமுழவுன்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னாங்க இன்னொருத்தவங்க பிடில் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பேராக அப்புறம் முகவினை அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு பேர் சொல்லி அழைக்கப்படுறதா சொன்னாங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எதுக்காக கையில் எடுத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய தனித்துவத்துக்காக இதை எடுத்தேன் தனித்துவமாக தெரியணும் அப்படின்னு சொல்லி இதை எடுத்தேன் எடுத்து சும்மா அதாவது நிறைய ஸ்கூல் காலேஜில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் எப்படின்னா எங்கள் அப்பா வந்து கெஸ்ட்டாக போவாங்க கெஸ்ட்டாக போகும்போது என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் கூட்டிகிட்டு போவாங்க போய் அஞ்சு நிமிஷம் இந்த இதை ப்ளே ப்ளே பண்ண சொல்லுவாங்க அப்படி ப்ளே பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பசங்கள் பொண்ணுங்க எல்லோரும் வந்து ஃபீட்பேக் சொல்ல ஆரம்பித்தாங்க நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணேன் தனித்துவமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கைதட்டலுக்காக பண்ணேன்னு கூட வச்சுக்கலாம் அதுக்காக பண்ணேன் ஆனால் அவங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸ்லாம் எனக்குள்ளே ஒரு சரி நம்மளும் ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்படின்ற ஒரு ஃபீல் கொண்டு வந்துச்சு சரி இதில் ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அப்போ முடிவெடுத்தேன் ஏன்னா இப்போ ஒரு ஸ்கூல் காலேஜ் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு ஒரு காலேஜுக்கெல்லாம் போயிருந்தேன் நாலாயிரம் பேர் இருந்தாங்க நாலாயிரம் பேரில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறேன் ஒருத்தவங்க கூட கை தூக்கலை ஸோ அந்தளவுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஆனால் வாசிக்கிறாங்க உலகம் ஃபுல்லாக வாசிக்கிறாங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னே தெரியலை அதாவது இப்போது நிறைய கலைகள் இது மாதிரியான நிறைய கலைகள் வந்து வந்து அழிஞ்சிக்கிட்டே போகுது இப்போது தெரியாமல் போகுது ஏன்னா இப்போ நான் இப்போலாம் நாட்டுப்புற கலைகளை ஒவ்வொருத்தவங்களும் மேலே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது எவ்வளோ மிக பழமையான கலையாக இருந்தாலும் எவ்வளோ மகத்துவமான கலைகள் ஆனால் தெரியாமல் போச்சு எல்லாருக்கும் அதனால் ஒவ்வொன்றா எடுத்து அதை புதுப்பிச்சிட்டு வர்றாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்குள்ள சரி நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணுறோம் போல் ஏன்னா விளையாட்டுத்தனமாக பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த ஃபீட்பேக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா வருது அப்படின்னு சொல்லி இது அதை இதுக்காக இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டேன் இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒன்றா போச்சு அப்பா என்னை கூட்டிகிட்டு போனாங்க காலேஜ் ஸ்கூலுக்குலாம் அப்படியே ஒவ்வொரு காண்டெக்ட்டாக வளர்ந்துச்சு நிறையா ஸ்கூல்லேருந்து எனக்கு தனியாக கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க எங்கள் காலேஜுக்கு வாங்க அப்படின்னு ஒவ்வொருத்த இடமாக கூட்டி போயிருந்தாங்க என்னோட ப்ரொஃபஷனல் வந்து சினிமா தான் இருந்தாலும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மோர்சிங்கில் நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்திட்டு வரேன் ஏன்னா இப்போ இந்த கலை எனக்கு தெரிஞ்சிருக்கு அதாவது முழுமையான கலைஞன் அப்படின்னா எனக்கு தெரியாது இந்த மோர்சிங்களும் முழுமையான கலைஞன் நான் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தெரியும் இது இப்படி இப்படி வாசிக்கலான்னு தெரியும் ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச இதை நாலு பேர்த்துக்கு கொண்டு போகலாமே அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்து இருக்கேன் இது வந்து ஃபுல்லாக அந்த இரும்பு ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வயசில் வந்து மூங்கிலால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை செஞ்சு வாசிச்சிருக்காங்க இப்போது இரும்பில் செஞ்சுட்ருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ராஜபாளையத்தில் கணேஷ் அப்படின்னு சொல்லி அவங்க பரம்பரை பரம்பரையாக செஞ்சுட்டு வந்தாங்களாம் ஆனால் இப்போது அவங்க தவறி போயிட்டதான் என்னோட குருநாதர் சொன்னாங்க என்னோடய குருநாதர் வந்து புதுக்கோட்டை தக்ஷணாமூர்த்தி ஐயா அவங்க வழியில் வந்த தாய்மானவர் தாத்தாவோட பையன் எஸ் டி மூர்த்தி அவங்க தான் என்னோடய குருநாதர் அவங்க தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசியா நல்லா இருக்குமியா அப்படின்னு சொன்னார் சரிம்மா சார்னு வாச்சேன் ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு கேராக இருக்கும் இதை வாசிக்கும் போது இப்போ உதடு நாக்கெல்லாம் கொஞ்சம் பண்ணி அப்புறம் தலையெல்லாம் கிறுன்னு ஆகும் அது கொஞ்சம் விரக்தியை கொடுத்துச்சு எனக்கு அப்புறம் போக 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 ஜனார்த்தனன் அப்படின்னு ஒரு அண்ணன் இருக்காங்க வயலின் வாசிப்பாங்க அந்த அண்ணன் செல்வகுமார் அண்ணன் இப்படி ஒவ்வொரு அண்ணனும் என்னை கச்சேரி கொடுத்தாங்க ஏதாவது வந்து வாசி எதாவது வாசின்னு அப்படி கொடுக்க 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 அப்படியே நான் ஒவ்வொரு கச்சேரியாக போனேன் போய் அப்புறம் எனக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்துச்சு ஏன்னா நான் விளையாட்டுத்தனமாக எடுத்து அதை ஒரு நாலு பேத்துக்கு தெரியலான்னு கொண்டு போய் ஒரு இதாக பண்ணி ஒரு மோட்டிவேட்டாக பண்ணி கடைசியில் அது ஒரு வருமானமாகவும் ஆயிடுச்சு இந்த மாதிரி எங்கள் காலேஜுக்கு வரணும் நீங்கள் என்ன கேட்குறீங்க எவ்வளோ கேட்குறீங்க ஒரு மேடைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சரி அது ஒரு கடவுள் கொடுத்த மாதிரி நானாக எதுவும் எதிர்பார்க்கல எதிர்பார்க்காமல் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எப்படி வாசிப்பாங்க அப்படின்னா அதாவது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நான் மற்றவங்க வேறு மாதிரி சொல்லலாம் ஆனால் நான் சொல்கிற இது வந்து கையை வந்து இந்த லெஃப்ட்டு கையை துப்பாக்கி மாதிரி வச்சுக்கிட்டு இதை மேலே படுக்கையாக வச்சுக்கிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி அந்த மேல் இந்த மேல் பாகத்தையும் இந்த கீழ்பாகத்தையும் உத பல்லால் கடிச்சுக்கிறணும் அதாவது கடிச்சும் கடிக்காமல் அப்படி அப்படி வச்சுக்கிறணும் வச்சுக்கிட்டு நம்ம மிருதங்கம் தபேலா தவுள் இதோட சொற்கட்டுகள்லாம் மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே இதில் அப்ளை பண்ணணும் எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு தக்க தக்க தக்கத்தோம் இது ஜதி இந்த ஜதியை மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே இந்த மாதிரி மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டு முன்னாடி சொன்ன மாதிரி இதை வள்ளையில் வச்சு கடிச்சிக்கிட்டு உதட்ட லைட்டா க்ளோஸ் பண்ணிக்கிட்டு தக்க தத்தும் தக்க தத்தும் தக்கிட்டும் தக்கிட்டும் தரிகட தத்தும் தரிகட தத்தும் கிடதக தத்தும் கிடதக தத்தும் தக்கிட்ட தோம் தக்கிட்ட தோம் தறி கிடதோம் இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன மனசுக்குள்ளே தோணுதோ அதை அந்த ஜதியெல்லாம் கேட்டு அந்த கொன்ன கோல ஜதியை கேட்டு மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டேன் இதில் இன்னொன்று ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இதில் எப்படி சவுண்டு ஓர வைக்கணும்னா நம்ம மூச்சை உள்ளே இழுப்போம் ஒரு விதம் வந்து இப்படி இழுத்துருவோம் இன்னொன்று வந்து உதட்டை ஜாயின் பண்ணி இந்த மாதிரி அந்த உஃப் இந்த சவுண்டு வர மாதிரி இப்போது இது ஒரு விதம் இது ஒரு விதம் ஸோ நம்ம இந்த ரெண்டாவது இதை யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா வாசிக்கலாம் நான் அந்த இதை தான் யூஸ் பண்ணி வாசிட்டுருக்கேன் ஸோ இது ஒரு டைப்பு இப்படியும் வாசிக்கலாம் அப்புறம் பாடல்களுக்கு வாசிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது பாடல்களுக்குனால் இப்போது உதாரணத்துக்கு வந்து எல்லாருக்கும் தெரிகிற பாட்டு அப்படின்னா விநாயகனே வினை தீர்ப்பவனே அப்படின்னு பாட்டு வரும் இது மாதிரி மட்டும் இல்லை பொதுவாக சாமி பாட்டு அப்படின்னு டிவோஷனல் சாங்ஸ்னு வந்துட்டாலே அதில் இந்த மோர்சிங்கை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க சீர்காழி அவங்க தான் கோவிந்தராஜன் அவங்க தான் நிறையா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடி இருந்து நான் தேடினவரை அவங்க தான் நிறைய யூஸ் பண்ணதாக பார்க்குறேன் அப்புறம் சினிமாவில் வந்து மீசை முருகேசன் அப்படின்னு ஒருத்தவங்க வாசிக்கிறதா நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் மீசை முருகேசனுக்கு அப்புறம் உன்னை தாயாக பார்க்குறேன் உங்களை தாயாக பார்க்குறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது ஒரு பிளெஸ்ஸிங்னு நான் எடுத்துக்கிறேன் ரீசெண்டாக எம்ஜிஆர் மகன் அப்படின்னு சொல்லி சசிகுமார் அவங்களோட படம் ஹீரோவை பண்ணுறாங்க பொ பண்ணுறாங்க அவங்க இயக்கத்தில் அதில் எனக்கு மோர்சிங் வாசிக்கிற ஒரு வாய்ப்பு வந்துச்சு அந்தோனிதாசன் தான் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு இப்போ தான் ஷூட்டிங் முடிஞ்சது கூடிய சீக்கிரத்தில் அது வந்துடும் இப்படி தேடிக்கிட்டு இருக்கேன் அதாவது இப்போது ஒரு நம்ம ஒரு ஓக்கல் பழகுறோம் இல்லாட்டா ஒரு ஏதாவது ஒன்று பழகுறோம் அப்படின்னா அந் அதோடய பழக்கத்தில் மட்டுமே நம்ம வச்சுக்க மாட்டோம் இப்போ உதாரணத்துக்கு அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ கர்ச்சிப்பு அப்படின்ட்டுருக்குன்னா அது முகத்தை துடைக்கவும் யூஸ் பண்ணுறோம் இல்லாட்ட வேறு ஏதாவது வேறு எதையாவது துடைக்கவும் யூஸ் பண்ணுறோம் அந்த கர்ச்சிப்பு என்னென்ன எதுக்கு யூஸ் பண்ணலாம் அது மாதிரி நான் உதாரணத்துக்கு சொன்னேன் அது மாதிரி இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இதை கர்நாடிக்கில் நிறைய பேர் யூஸ் இருக்காங்க அதில் தான் முறையாகவும் யூஸ் இருக்காங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வேறு எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து நான் கொஞ்சம் நிறையா யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ராஜா சார் அவங்கெல்லாம் நிறைய பாட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க கேலித்தனமான ஒரு இதுக்கு டொங்யாங் கங்யங் ஜொங் டெங்யா இந்த மாதிரியான காமெடி ஸ்கூலில் வர்றதுக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அது மாதிரி நான் யோசித்து ஏதாவது பண்ணலாமே நான் பண்ணால் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறையா இருக்கேன் அது இன்னும் போக போக ஒரு மேடையில் பண்ணணும் இப்போ வந்து பாடல்களுக்கு அப்படின்னு சொன்னால் நெஞ்சி நீலே நெஞ்சி நீலே அந்த பாட்டுக்கு இந்த பா மோர்சிங் தான் ஸ்டார்டிங் இந்த மோர்சிங் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பீட் எல்லாம் வரும் அதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க ராஜா சார் நிறையா பாட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி சாமி பாட்டுக்கு நிறையா இதை யூஸ் பண்ணுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு அப்படின்னா மருதமலை மாமணியே முருகையா அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட் இந்த மோர்சிங் கேட்டாலே அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும் இப்போ வந்து இன்னொன்று வந்து மனோதர்மமாக வாசிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க மனோதர்மான்னா இப்போது தனியாவர்தனம் போய்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொடுப்பாங்க தபிலா கொஞ்சம் நேரம் மிருதம் கொஞ்சம் நேரம் இப்படி வாசிக்கும் போது நம்ம மோர்சிங் அங்கனுக்குள்ளே வந்து மனோதர்மம் எல்லாருமே மனோதர்மம் வாசிப்பாங்க ஒரு சொற்கட்டை சேர்த்து அதில் ஒரு தாளத்தை ஆட் பண்ணி அதில் இப்போ நம்ம மிருதங்கம் வாசிக்கிறோம் தபிலா வாசிக்கிறோம் அப்படின்னா அதில் சொற்கட்டு நம்மளுக்கு தெளிவாக விழுகணும் நம்ம சொல்கிறது அதில் கரெக்டாக பண்ணணும் இதில் நம்ம தப்பு பண்ணாலுமே அது ஒரு இசையை கொடுக்கும் அது மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட் இது

இது மாதிரி நிறையா ப்ளே பண்ணுவாங்க அதுபோக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து எனக்கு இன்னொன்று ஆர்வம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மலைக்கோட்டை இது நான் எங்கே போனாலும் இதை நான் சொல்லியே தீருவேன் ஏன்னா எனக்கு ஆர்வம் வந்தது காரணமே அவங்க தான் இல்லாட்ட ஒரு விரக்தியில் இதை நான் விட்டுருப்பேன் ஏன்னா இது உதடு நாக்கெல்லாம் வெட்டிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயமுறுத்துகிறாங்க எனக்குமே உதடெலாம் நிறையா வெட்டியிருக்கு அதனால் ஒரு விரக்தியில் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கோவிலில் உட்காந்து இது நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் கோவிலில் வந்து மலக்கோட்டை தீனதயாளன்னு ஒரு சார் வந்து மோர்சிங் வாசிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அந்த அது வந்து கோவில் அப்போது சாமி கும்பிட்றாங்க எல்லாரும் அங்கடுங்கிட்டு போறாங்க மொபைல் ஒன்று இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ தனியாவர்தனம் சொன்ன பாத்தீங்களா அந்த தனியாவர்தனம் போகுது மிருதங்க வாசிக்கிறாங்க தபிலா வாசிக்கிறாங்க அப்படி ஒவ்வொன்னா வாசிட்டு இருக்காங்க மக்கள் வந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ மோர்சிங் அந்த அந்த சாருக்கு ஒரு டேன் வருது அப்போ அந்த சார் வாசிக்கிறாரு ஒரு பத்துல ஒரு ஏழு எட்டு பேரோட கவனம் அவங்களுக்கு போச்சு இந்த மோர்சிங்க்கு போச்சு அதுல அந்த எட்டுல நானும் ஒரு ஆளு அப்போ நான் என்ன பதினஞ்சு நிமிஷம் வாசிக்கிறாரு அவரு பதினஞ்சு நிமிஷமும் அந்த எட்டு தலையும் அவரையே தான் பாத்துட்டு இருந்துச்சு சோ எனக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தனித்துவமா இருக்கணும்னு பிடிக்கும் அதனால இந்த இன்ஸ்ட்ருமெண்ட நம்ம எடுக்கலாம் கண்டிப்பா எடுக்கிறோம் சொல்லி அப்ப நான் வாசிச்சேன் அப்போ நான் தாய்மான ஒரு தாத்தா இருந்தாங்க அந்த வருஷம் அதாவது வருஷம் வருஷம் நடக்கும் அந்த விசேஷமா அதுக்கு அடுத்த வருஷம் அதே ஸ்டேஜ்ல உட்காந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ட நான் வாசிச்சேன் நான் எனக்குள்ள நான் ஒரு சந்தோஷமா சொல்லிக்கிறேன் இப்போ அதான் நிறைய ஒரு நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் இருக்கேன் நிறைய உதவி வெட்டி இருக்கு வச்சிருக்கு நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் இதோட முழு கலைஞர் நான் கிடையாது நிறைய விஷயமும் எனக்கு தெரியாதுதான் ஆனா தெரிஞ்ச விஷயத்த நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள அதனால இந்த மாதிரி இந்த கலையை நான் இதுவரை ஒரு ரெண்டு லட்சம் மாணவர்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறேன் நூறு நூத்தம்பது ஸ்கூல் காலேஜ் மேல போய் அட்டன் பண்ணி எங்க பகுதிகளில் நிறைய ஸ்கூல் காலேஜ் போயிருக்கேன் சென்னை பகுதிகளில் எனக்கு அவ்வளவு ஸ்கூல் காலேஜ் தெரியல அதனால சின்ன கொஞ்சம் லைட்டா சின்ன சின்ன காண்டெக்ட் தான் வந்துட்டு இருக்கு இப்போ கொஞ்சம் என்னோட வீடியோ கொஞ்சம் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் பேர்கிட்ட கிட்ட என்னோட வீடியோவை பார்த்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி என் மூலியமா ஒரு கலை நிறைய பேருக்கு தெரிய வருது ஏன்னா நான் வந்து எங்க அப்பா மாதிரி அப்பா சொல்லுவாரு நம்ம இருக்கிறவரு ஒரு நாலு பேரையாவது சந்தோஷப்படுத்தணும்டா அப்படின்னு நான் டெய்லி ஒரு நாலு பேரையாவது சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பேன் இப்ப என்னோட வீடியோ டெய்லி ஒரு ஆயிரம் பேராவது பாக்குறாங்க சந்தோஷப்படுறாங்க அதுல ரொம்ப நன்றி இந்த கலைய வந்து நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அப்படின்னு எனக்கு ஆசை எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் படிக்கும் போது மகேந்திரன் ஒரு தம்பி கூட இருப்பான் அவனுக்கு நான் கொஞ்சம் லைட்டா சொல்லிக் கொடுத்தேன் இப்போ நிறைய பேர் கேக்குறாங்க இதை கற்றுக் கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க கண்டிப்பா நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க யார் யார் கேட்டாங்களோ அவங்கெல்லாம் ஒரு நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஏன்னா நான் சென்னையில இருக்கிறது வந்து சொந்த வீடு கிடையாது நான் பேசலூர் ரூம்ல இருக்கேன் எனக்குன்னு ஏன்னா இன்னொரு ரூம் அதுக்குன்னு ஒன்னு பிடிக்கணும் இன்னொன்னு ஒரு நபருக்காக இன்னொரு இடத்துக்கு போய் நான் அந்த மாதிரி போயிட்டு வர ஒரு சிரமமான சூழ்நிலை அது மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அம்பது பேர் ஒரு நாற்பது பேர் முப்பது மினிமம் வந்தாங்க அப்படின்னா மெனக்கெட்டு ஒரு ரூம் பிடிக்கலாம் அதுக்கு பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சி இருக்கு ஏன்னா சொந்த கீடு இல்லை அதனால அப்பா சொல்லுவாங்க அடிக்கடி நம்மளோட பரம் நம்மளோட குடும்பம் வந்து பரம்பரை பரம்பரையா ஒரு கலைஞர் அந்த குடும்பத்துல வருதுரா சோ நான் அதாவது அப்பா வந்து என்ன ஒரு கலைஞனா உருவாக்கணும் இந்த சினிமாக்குள்ள தள்ளணும் இந்த மாதிரிலாம் எடுக்கணும் அப்படின்னு அப்பா விரும்பல இது வந்து எனக்குள்ள அந்த ஜீன் அப்படியே எனக்கு வந்துச்சு அவர் சொல்லுவார் இந்த மாதிரி அரண்மனை அதாவது ராமநாதபுரம் அரண்மனையில நம்மளோட பாட்டேன் பூட்டம் எல்லாருமே அரண்மனை கவிஞரா இருந்தாங்க அறம்பாடுனாங்க என்னோட அப்பா வந்து அப்பா பேர் வந்து எல்லாருக்கும் தெரியும் ரஜினி முருகன் படம் பார்த்திருப்பீங்க அதுல சிவா அண்ணனுக்கும் சூரிய அண்ணனுக்கும் பாதத்துல ஜோசியம் பார்ப்பாரு முதல்ல போட வேண்டியதை போடுங்க தம்பி கண்ணு ரெண்டும் கூசுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது ஃபேமஸான ஒரு காமெடி அவர்தான் என்னோட அப்பா சின்ன வயசுல இருந்து எனக்கு விசில் அடிக்கிறது பழக்கம் சின்ன வயசுல இருந்தே விசில் எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் நிறைய பேர் திட்டு வாங்கியிருக்கேன் அப்படி திட்டு வாங்கி என்ன பண்ணியிருக்கேன் நிறைய பேர் திட்டும்போது எனக்குள்ள என்ன தோணுச்சுன்னா நம்மள திட்டினவங்க எல்லாத்தையும் ஏதாவது ஒன் பண்ணி சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு தோணுச்சு அப்போ ருத்ரன் அப்படின்னு ஒரு அண்ணன் சொன்னாங்க எங்க நாடக டீம்ல இருக்காங்க முருகபூபதி அவங்க என்னோட சித்தப்பா அவங்க முருகபூபதி அவங்க நாடக இயக்குனர் பெரிய இயக்குனர் அவங்க அவங்க டீம்ல இருக்கிறவங்க அவங்க சொன்னாங்க தம்பி உனக்கு இது வந்து ஒரு பெரிய மாதிரி இந்த விசில் வந்து யாருக்குமே ரெண்டு பேர் மூணு பேர் மட்டும்தான் நல்லா விசில் அடிப்பாங்க இது வந்து பெரிய ஒரு மாதிரி யூஸ் அவங்க அப்புறம் அப்புறம் கொஞ்சம் முறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் விசிலேயே பாட்டு பாடி கடைசியில் என்னை திருநவங்க முன்னாடி திருநவங்க எல்லாத்தையுமே நான் விசில்லயே எங்க ஊர்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணி எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திட்டேன் இப்போ ஒரு சின்ன சாங் நான் விசில்ல பண்ணி காமிக்கிறேன் இது மாதிரி எல்லா பாடல்களுக்கும் விசில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்லுவாங்க விசில் அடிச்சாலே பொதுவா திட்டுவாங்க அந்த திட்ட இடத்துல விசிலும் ஒரு கலை விசிலும் ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்லி நிறைய இதுவரை ரெண்டு லட்சம் மாணவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறேன் நிறைய பேர் இப்ப எங்க ரூம்லயே நான் வாசிக்கிற பார்த்து பார்த்து ரெண்டு மூணு பேரும் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வீட்டுக்குள்ள சுத்து பக்கத்து வீட்டுக்காரங்களும் திட்டலை என்ன பையன் ஏதோ பண்றான் ஒரு விஷயமா பண்றான் அப்படின்னு சொல்லி திட்ட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு இது ஒரு கலைப்பயணம் தனியாக போய்கிட்டு இருக்கு ஏதாவது ஸ்கூலு காலேஜ் போனேன் அப்படின்னா ஒரு விசில் ஒரு இருபது நிமிஷம் மோர்சிங் ஒரு இருபது நிமிஷம் அது போக தனிப்பாட்டு ஒன்னு மாமா மாப்பிளே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு எம் ஆர் ராதா அவங்களும் சிவாஜி கணேசன் அவங்களும் போட்டி போட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க மாமா அணி மாப்பிளே அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மூணையுமே ஒரு ப்ரோக்ராமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து பண்றது ஒரு பக்கம் எனக்கு ஃபெமிலியரா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இப்போ மோர்சிங் கொண்டு போறேன் அப்படின்னா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா மோர்சிங் கொண்டு போறேன் இது வந்து நீங்க மோர்சிங் வாசிங்க எல்லாரும் மோர்சிங் கலை எடுங்க அப்படின்னு நான் முக்கியமா நான் அங்கே போய் சொல்றது இல்லை இது மாதிரியான கலைகள் நிறைய தெரியாம வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொன்னு என்னன்னா இந்த மோர்சிங் வாசிக்கிறது மூலயமா பசங்களுக்குள்ள ஒரு வைப்ரேட் ஒரு வைப்ரேட் ஆகும்போது என்ன தோணும் அப்படின்னா நம்மளும் ஏதாவது பண்ணணும்டா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் ஸோ அந்த ஒரு எண்ணத்துக்காக மட்டுமே இப்போ விசில் அடிக்கிறேன் அப்படின்னா எல்லாரும் பாட்டு பாருப்போ விசில் பாடும் போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைக்கும் இந்த இது வாசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் மாமா மாப்பிள்ள வந்து வித்தியாசமான சாங்கு ரெண்டு பேர் போட்டி போட்டு பாரு சோ ஸோ ஒரு மோட்டிவேட்டுக்காக இதை நான் பண்ணிட்டு இருக்கேன்

よくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよくよ எந்த ஒரு கலைஞனுமே அவனுக்கு இருக்கிற திறமைய வெளியில கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு சரியான ஒரு மேடை வேணும் அந்த மேடை மாதிரி எனக்கு இந்த ஒளி ஒளி ஸ்டுடியோஸ் அஹ் ஒரு வீடியோ பண்ணி என்ன கொஞ்சம் வெளியில கொண்டு போறதுக்கு ஒரு உறுதுணையா இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் சோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒளி ஒலி ஸ்டூடியோஸ் அவங்களோட வீடியோ எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் வளர்த்து விடுங்க ஏன்னா முறையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்த உடனே அவங்ககிட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட் பண்றத பார்த்தேன் இது மாதிரி நிறைய தெருக்கூத்து இந்த மாதிரி கூத்து கலைஞர்கள்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க சொல்றப்போ ஏன்னா இது நான் படிச்சது பெங்களூர்ல இருக்கிற நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் முதல்ல இருந்து போயே நினைக்கிறேன் சரி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வர்றேன்